தற்போது கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழலில் தூத்துக்குடியில் செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் ஆலையை ஆக்சிஜன் உற்பத்திக்காக மீண்டும் தொடங்கலாம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு துணை முதலமைச்சர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் இந்த ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கட்சி சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் வரிந்து முன்னிலை உரையாற்றிய தலைமைச் செயலாளர்களுக்கும் காவல்துறை இயக்குநர்களுக்கும் இந்த ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அரசு உயர் அதிகாரிகளுக்கும் பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் என்னுடைய முதற்க நடிகளந்த வணக்கத்தை நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்பு அம்மாவுடைய அரசு கொரோனா வைரஸ் பரவல் தமிழகத்தில் ஏற்பட்டவுடன் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதனால் கொரோனா வைரஸ் பரவல் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்ற விவரத்தை சுருக்கமாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். 2019 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் கொரோனா வைரஸ் தொற்று சீனாவில் கண்டறியப்பட்டவுடன் மாண்பு அம்மாவின் அரசு முன்னேற்பாடாக பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு கடும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. மருந்துகள் கொள்முதல், மருத்துவ உபகரணங்கள் N95 முகக்கவசங்கள், 3 மடிப்பு முகக்கவசங்கள், பிபி முழு உடல் கவசங்கள் வாங்குவதற்கு பணி ஆணை வழங்கப்பட்டு தேவையான அளவுக்கு கொள்முதல் செய்யப்பட்டு நாம் கையிருப்பில் வைத்திருக்கின்றோம். நாட்டில் ஆக்சிஜனுக்கான தேவை அதிகரித்துள்ளதால் தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து ஆக்சிஜனை உற்பத்தி செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் மனு தாக்கல் செய்துள்ளது. இதையடுத்து தூத்துக்குடி மக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் தமிழக அரசுக்கு அறிக்கை அனுப்பினார். இந்நிலையில் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் திமுக சார்பில் மகளிரணி செயலாளர் கனிமொழி, அமைப்பு செயலாளர் ஆர் எம் பாரதி, பிஜேபி தலைவர் எல் முருகன் மற்றும் கே டி ராகவன், காங்கிரஸ் சார்பில் கே பி தங்கபாலு, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், தேமுதிக சார்பில் அன்புராஜ், இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் கே பாலகிருஷ்ணன், பாமக துணை பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மாநில அரசே ஆலையை ஏற்று ஆக்சிஜன் உற்பத்தி செய்யலாம் என்றும் குழுவை அமைத்து கண்காணிக்க வேண்டும் என்றும் பல்வேறு கட்சிகளும் வலியுறுத்தினர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஆலையை திறக்க வேண்டும் என்பது அரசின் நோக்கமில்லை என்றும் ஆலையை மூடியதே அரசுதான் என்றும் கூறினார். அது மட்டுமல்லாமல் நானே நேரடியாக தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த நேரடியாக சென்று மாவட்ட ஆட்சியாளர்களிடம் ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற்று அந்த ஆலோசனை கூட்டத்திலே நம்முடைய மருத்துவ வல்லுநர்கள் குறிப்பிட்ட கருத்துக்களை எடுத்துச் சொல்லி கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டன. அதோடு அரசு அறிவித்த வழிகாட்டு நெறிமுறைகளை மக்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் ஒளிபரப்பின் மூலமாக தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான தளர்வுடன் பொது முடக்கம் மிகவும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் அமுல்படுத்தப்பட்டது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகப்படியான ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதுவரை 2,18,00,000 நபர்களுக்கு பரிசோதிக்கப்பட்டு நோய் அறிகுறி உள்ளவர்களை துல்லியமாக கண்டறியப்பட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளித்த காரணத்தினாலே கொரோனா வைரஸ் பரவல் கடந்த காலத்திலே கட்டுப்படுத்தப்பட்டது.